மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். டெல்லியில் ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 20 பேரை தகுதி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் ஒப்புதல். தர்மபுரியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து பாமகவினர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து மனு. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க ஹரியானா அரசு முடிவு. மாணவர் சரத்பிரபுவின் மரணம் தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் உறுதி. மகாராஷ்டிரா மாநிலம் கோயினா பகுதியில் 3.6 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம், பொதுமக்கள் அச்சம். இயற்கை சீற்றத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி கடலூர் கடற்கரையில் ருத்ராட்ச மாலைகள் வைத்து வழிபாடு. திருவண்ணாமலை அருகே தொழிலதிபர் ஒருவர் மர்ம நபர்களால் கழுத்தறுத்து கொலை, காவல்துறை விசாரணை. தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல்கள் நடந்துள்ளதாக விஜயகாந்த் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 600 மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்பு. நெகிழி பொருட்கள் இல்லாத தூய்மையான நகரம் குறித்து தாராபுரத்தில் விழிப்புணர்வு திரள் ஓட்டம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.